கான்ஷியஸ் விஷஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் ஹவு டு ஓவர்கம் பிரேக்கப். இப்போது ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக்கப் ஆயிடுச்சு. இதனால் நம்மளுக்கு வந்து அந்த நினைவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அது சின்ன சின்ன கவலைகளை உருவாக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி அவங்க இல்லை, இதை எப்படி பார்க்குறது. இதே மாதிரி ஒரு சில கால்ஸ், இப்போ நம்ம ஒரு லோன்லினஸ், ஏன்னா அடிக்கடி அவங்க கூட பேசி பழகினதுனால இப்போ கம்ப்ளீட்லி பிரேக்கப் ஆயிடுச்சு, அந்த லோன்லினஸில் இருக்கும். அப்போ வந்து அந்த நினைவுகள் அதிகமாக வர்றதுனாலயே லோன்லினஸ் அதிகமாக ஆகுது. இதை எல்லாத்தையும் எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஓடுதில் இதுவரைக்கும் நீங்கள் நிறைய மெமரிஸ் வச்சுருப்பீங்க, அவங்க கூட பேசுனது பழகினது நிறைய மெமரிஸ் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டிப்ஸாக நீங்கள் எதை யூஸ் பண்ணணும்னா, அந்த மெமரிஸை மாத்திரம் ஓடும்போதே ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ தாட் ஸ்டாப்பிங் டெக்னிக் தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். அது பிளசண்டாக கூட இருக்கும், நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக எங்கேயாவது போயிருந்திருப்பீங்க, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே இப்போ நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுக்க போகிறீங்க, பிரேக்கப்பை ஓவர்கம் பண்ணணுங்கிற இது வேண்டாம், உடனே நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா உங்க மனசு கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. இது எல்லாமே மறுபடியும் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைச்சு பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதோட எனர்ஜி இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கு என்னன்னா, பிரேக்அப் ஆயிடுச்சு, உடனே நீங்க அதுல இருந்து வெளியில வரணும், அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கோல். இப்போ தாட் ஸ்டாப்பிங், அந்த எண்ணமே உங்களுக்கு கொண்டு வராம இருக்கணும். இது எவ்வளவு ஈஸி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சிட்டீங்கன்னா இது ஈஸி. அப்ப என்ன நடக்கணுங்கிறது ரெண்டாவது டிப்ஸா நீங்க வச்சுக்கணும். என்ன நடக்கணும்னா, கேள்வி கேட்கணும், எனக்கு வந்து இப்போ என்ன நடக்கணும், நெக்ஸ்ட் எனக்கு என்னவா இருக்கும். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனோ இல்லை வேறு கரியர்லையோ இல்லை வேறு ஜாப்லேயோ உங்களோட கோல் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் வாட் ஷுட் ஹேப்பன், என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் கேள்வி கேட்டுக்கணும். அந்த கேள்வி தான் ரெண்டாவது. ஏன்னா தாட்டை சீக்கிரமாக ஸ்டாப் பண்ண முடியாது, அதுக்கு ஏதாவது இன்ஸ்டெட் ஆஃப் அந்த தாட் வந்து உங்களுக்கு ஏதாவது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராசஸிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன நடக்கணுங்கிறத கேட்டுட்டு எனக்கு மேபி ஃபன்னாக கூட யோசிங்களேன், எனக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், அப்போ அந்த இடத்துல யாரா இருந்தால் நல்லாயிருக்கும், சும்மா நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இதை எல்லாத்தையுமே அதை கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், இப்போதைக்கு நான் கொஞ்சம் காமாக இருக்கணும், இந்த எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னா, எண்ணங்கள் இல்லாமல் இருக்க முடியாது, அதனால தான் என்ன வேணுமோ அதை யோசிச்சுக்கணும். இப்போ என்ன வேணும்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துணும். இது ரெண்டாவது டிப்ஸ். மூணாவது, ரொம்ப பிஸியாக வச்சுக்கிறது. பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான், அமைதியாக இருக்கிற நேரத்தில் தான் எல்லா தாட்டும் ஓடி வந்துடும். இப்போ நீங்கள் பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தாட் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ நாலாவது டிப்ஸ், ஸ்கெட்யூல்ஸ் போடுறது. இது வந்து உங்களுக்கு மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அதாவது அப்படி நம்ம இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த நேரத்தில் போயிட்டு நம்ம எப்படி ஸ்கெட்யூல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அப்போ அந்த ஸ்கெட்யூல் போடுறதுங்கிறது நீங்கள் ஓவர்கம் பண்ணுறதுக்கு தான், உங்களோட பிரேக்கப்பை ஓவர்கம் பண்ணுவோம். ஸோ ஸ்கெட்யூல் போட்டு தான் ஆகணும். காலையில் எழுந்தோன்னு என்ன வேலை பண்ண போகிறீங்க, அதுக்கடுத்து என்ன வேலை பண்ண போகிறீங்க, அதுக்கடுத்து என்ன வேலை பண்ண போகிறீங்கன்றதை கொஞ்சம் லைட்டாக திங்க் பண்ணிவிட்டு, ரெண்டாவது டிப்ஸில் சொன்னோம்ல என்ன நடக்கணுமோ அதை அப்படியே யோசிச்சு பார்க்குறது. அப்போ அந்த என்ன நடக்கணுமோ அதையே அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி இருந்த அந்த நினைவுகள்லாம் அப்படியே ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிரும். இப்போ பிஸியாக வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஸ்கெட்யூல் போட்டிங்கனாலும் அடுத்து வேலையில் நீங்கள் இறங்கிடணும், உங்களை யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணிடணும். நீங்கள் அது ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு தான் பிரேக்கப் ஆகணும்னு, பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலை இப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்போது உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது தோணும், சரி இப்படி இருந்தமே அப்படி இருந்தமேனா, அதுக்கான நேரத்தை கொடுக்காமல் வேறு தாட்ஸை கொண்டு வந்துட்டு இதெல்லாம் நடக்க போகுதுங்கிறத ஃபீலை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பாசிட்டிவான இமோஷன்ஸ், அதுதான் அடுத்தது. அதாவது பிஸியாக வச்சுக்கிறீங்க, ஸ்கெட்யூல் மேக் பண்ணுறீங்க, அடுத்தது வந்து பாசிட்டிவான இமோஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ஏன்னா இப்போ ஏன் நெகட்டிவ் இமோஷன்ஸ் வருது, அவங்களோட ப்ரெசன்ஸ் நம்ம பக்கத்தில் இல்லைங்கிறதுனால தான் அந்த நெகட்டிவ் இமோஷன் வருது. இப்போ நீங்கள் பாசிட்டிவ் இமோஷன்ஸை க்ரியேட் பண்ணும். எப்படி பாசிட்டிவ் இமோஷன்ஸ் வரும், நீங்கள் தான் ஸ்ட்ராங், நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன், ரொம்ப வேல்யூவான பர்சன். அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை க்ரியேட் பண்ண முடியும். அப்போது இன்றைக்கி யாரோ ஒருத்தங்க கூட நீங்கள் பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாகவே நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அந்த பாசிட்டிவ் இமோஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா இந்த சொசைட்டியோ இந்த வேர்ல்டையோ நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ பியூட்டிஃபுல் பீப்புள் நிறைய பேர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஒருத்தங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தங்க அழகானவங்க தான் வரப்போகிறாங்க. அப்போ அதை நீங்கள் நினச்சிங்கனாலே சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்தி பார்க்கணும். இல்லை இல்லை அப்படிலாம் என்னால் யோசிக்கவே முடியாது, அந்த இடத்துல யாரையுமே நான் நினைக்க முடியாது அப்படின்னா, இனிமேல் நீங்கள் டீப்பாக அந்த மைண்ட் டெக்னிக்லாம் அப்ளை பண்ணால் தான் இதுலேருந்து நம்ம வெளியில் வருவோங்கிறதுக்காக இதை டெக்னிக்காக கூட நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் இமோஷன்ஸ் எப்போ உருவாகும், நம்ம இது வந்து
வந்து நல்லதுக்கு நினைச்சா மட்டும்தான் உருவாகும். இந்த கேப் தேவை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணும். அதுக்கு அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது எல்லாமே உங்களே ஸ்ட்ரென்தன் பண்ண வந்திருக்குன்ற தாட் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் இமோஷன்ஸ்க்கு அப்புறம் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பீரியட்ல தான் நீங்க நெக்ஸ்ட் லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ பிரேக்கப் தேவை, பிரேக்கப் வேணும், பிரேக்கப்ல தான் நான் ஸ்ட்ரென்தன் ஆவேன் அப்படிங்கிற அந்த தாட்டை நீங்க கிரியேட் பண்ணும். அதாவது உங்களோட லைஃப்ல இந்த பிரேக்கப் தான் ஸ்ட்ரென்தன் ஆகுது, ஸ்ட்ரென்தனிங் பீரியட் அப்படிங்கிறது தான் உங்களோட அந்த டிப்ஸ். அப்போ இது எனக்கு ஸ்ட்ரென்தனிங் பீரியட், அதாவது இந்த பிரேக்கப்னால தான் என் மெச்சூரிட்டி லெவல் அதிகமாக போகுது, நான் என்ன லைஃப் ஸ்டைல ரொம்ப பாசிட்டிவாக அணுக போகிறேன், எனக்கான பீப்புள் வேற வேற மாதிரி நான் அப்ரோச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்ட்ரென்தனிங் பீரியட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது தோணும் போதில் இது வேணும் அப்படிங்கிறத மாத்திரம் ஃபீல் பண்ணும், அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரென்தனிங் பீரியட் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரென்தனிங் பீரியட் வரைக்கும் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க, ஓகே இது எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து என்னோட அந்த சில நேரம் ஒரு 5 minutes தான் நான் உட்காந்துருக்கேன், பிஸியாக இருக்கேன், ஸ்கெடியூல் போட்டு எல்லாமே ஓகே, திடீர்னு அந்த பிஸியான நேரத்துலையும் அவங்க கூட இருந்ததுனால எனக்கு சில எண்ணங்கள் அதுவே ஓட ஆரம்பிச்சது அப்படின்னா என்னால் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த இடத்துல என்னால் வேலை செய்ய முடியாமல் மறுபடியும் நான் அதுலேருந்து பின்தங்கி கஷ்டப்படுறேன் அப்படிங்கும் போது அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஃபன் ரிலேட்டடில் லைக் ஃபன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோலில் ஸ்கெட்யூலில் எல்லாமே போயிடுவீங்க, ஆனால் அப்படியெல்லாம் நம்மளால் ஈஸியாக இருந்துட முடியாது. அந்த நினைவுகள் வந்துருச்சுன்னா அது பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வர முடியாது. ஸோ நீங்கள் ஃபன்னுக்காக உங்களுக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கூட என்டர்டைன்மெண்ட் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மூவிஸு, உங்களுக்கான பாட்டு, இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக நீங்கள் வச்சுருப்பீங்களே அதையே நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபன்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபன்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஃபன்னை அதிகப்படுத்தி பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு ஐடியாஸ் யோசிக்கணும், எப்படியெல்லாம் எனக்கு ஃபன் டைம் அதிகப்படுத்தலாம், நான் யார் கூட இருந்தால் ரியலாக ஹாப்பியாக இருப்பேன், ஓகே அதுவே பிரேக்கப் ஆகிடுச்சு, ஓகே எனக்கு யாருமே பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபன் ரிலேட்டடில் சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபன்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் வேறு புது ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வெளியில் போகிறது இல்லை வந்து ஏதாவது மூவிஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை அதிகப்படுத்திகிட்டே இருந்தீங்கனாலே கம்ப்ளீட்லி உங்கள் லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறும். ஸோ பிரேக்கப் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பிரேக்கப்புங்கிறது உண்மையாலுமே ஒரு ஸ்ட்ரென்த்தனிங் பீரியட் தான், அதை நினச்சி நீங்கள் சந்தோஷம்தான் படணும். இது வந்து ஒரு பெரிய ஸ்கில்லை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகும். ஏன்னா நம்ம ஒரு உறவுலேருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல நம்ம அடுத்த பாதைக்கோ இல்லை அடுத்த பயணத்துக்கோ நம்ம ஸ்டார்ட் ஆகிறோம்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து அப்படியே அடுத்த லெவலுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும். அதாவது வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகாத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கான சில அழகான மனிதர்கள்லாம் வந்துட்டே தான் இருப்பாங்க. என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். எப்பவுமே கான்ஷியஸோட கனெக்டடாக இருங்க. ஹாவ் அ கான்ஷியஸ் டே.